வணக்கம். இப்போ வந்து ஃப்ளோட் சுவிட்சியை வச்சு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வேரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் எடுத்திருக்கேன், ஒரு கான்டாக்டர் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு ஓவர்லோடு ரிலே ஒன்று, ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ரிலே எதுக்குன்னா, ஃப்ளோட் சுவிட்சில் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம மோட்டரை வந்து மேனுவலாக ஆன் பண்ணுறதுக்காக இந்த ரிலே. இப்போ வாங்க கண்ட்ரோல் வேரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து டெஸ்டிங்காக கான்டாக்டருக்கு வந்து இன்புட்டில் வந்து 230 வோல்ட் கொடுத்துருக்கேன். அவுட்புட்டில் வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டெஸ்டிங்காக ஒரு பவர் வயரிங்கு. இப்போ வாங்க கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கான்டாக்டருக்கும் ரிலேக்கும் வந்து A2 வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கர்லேருந்து நியூட்ரல் எடுத்து வந்து கான்டாக்டருக்கு வந்து A2 நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கான்டாக்டர் A2 பிரேக்கர்லேருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு வந்து கான்டாக்டர் A2 நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து ரிலேக்கு வந்து நான் A2 கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து ஃப்ளோட் சுவிட்சியோட என்சி அதை வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட் சுவிட்சியோட என்சி பாயிண்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டு, இது வந்து ஃப்ளோட் சுவிட்சிக்கு வந்து நம்ம என்சி, இது அதில் வந்து பிரேக்கரில் வந்து ஒரு பேஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ரிலேவோட A1 கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்சியோட என்சி பாயிண்ட்டை வந்து ஒரு வயரை வந்து நான் பிரேக்கரில் வந்து பேஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட இன்னொரு வயரை வந்து A1 கனெக்ட் பண்ணிட்டேன், ரிலேவோட A1. அடுத்ததாக வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன் அவுட்டு. எடுத்து வந்து ரிலேக்கு வந்து நான் காமனில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரிலேவோட காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து ரிலேவோட NO-லிருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட NO-லிருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து ஓவர்லோடு 95 NC நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து 96 NC-லிருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டரோட A1 கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்து மேலே வரும். இப்போ வந்து லோ லெவல் ஆயிடுச்சுன்னா மோட்டர் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த ஃப்ளோட் சுவிட்சில் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மோட்டரை வந்து நீங்கள் வந்து மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம். ரிலேயை வந்து மேனுவலாக ஆன் பண்ணிங்கன்னா மோட்டர் ஓடும். Thank you for watching video.